இன்னைக்கு நாம பார்க்க போற சமையல் ஒரு அருமையான பச்சை மொச்சை வச்சு ஒரு குழம்பு அதுக்கு சூப்பரான காலிஃப்ளவர் மிளகு வறுவல் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் மகேஸ்வரி கார்த்திக் அப்படிங்கறவங்க இந்த குழம்பு வந்து வைக்க சொல்லி ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தாங்க சோ அவங்களுக்காக இந்த லஞ்ச் மெனு வந்து நான் டெடிகேட் பண்றேன் சோ வாங்க எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் குக்கர் எடுத்துக்கலாம் இது வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் வந்து ஒரு ரெண்டு புளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன் எண்ணெய் சூடானது ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணி இல கொஞ்சம் கல்பாசி ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கலாம் முழுசாவே சேர்த்துக்கங்க ரொம்ப பொடியாலாம் நறுக்க வேணாம் ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கினதாக சேர்த்துக்கலாம் நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இன்னுமே நல்ல ஃப்ளேவராக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருந்ததுனால இஞ்சி பூண்டும் சேர்த்து இஞ்சியும் சேர்த்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லைனா நீங்கள் வெறும் பூண்டு மட்டுமே சேர்த்துக்காங்க இஞ்சி சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும் வெறும் பூண்டு சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும் உங்களோட விருப்பம் தான் இஞ்சி வந்து சேர்த்து செய்யும்போது கறிக்குழம்பு வச்ச மாதிரியே இருக்கும் அதோட டேஸ்ட்டும் வாசனையும் அதனால் விருப்பம் இருந்தால் நீங்கள் இஞ்சியும் சேர்த்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வெறும் பூண்டு மட்டும் நச்சுட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு அடுப்பு வந்து இப்போ குறைச்சி வச்சுக்கோங்க பொடி சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து வீட்டிலே அரைச்சி வச்ச கறிக்குழம்பு பொடி தான் நான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து அதாவது மல்லி சோம்பு சீரகம் மிளகு மஞ்சத்தூள் இது மட்டும்தான் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் இதுதான் கறிக்குழம்புக்கு சிக்கன் குழம்பு மீன் குழம்பு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது நான் அந்த பொடி தான் எடுத்திருக்கேன் இது வந்து மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்தோம்னா அதில் பாதி வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுக்கணும் இது வந்து காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் எப்பவுமே நம்ம அந்த குழம்பு பொடி வந்து எவ்வளோ போடுறோமோ அதில் பாதி வந்து மிளகாத்தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு காரம் வந்து கரெக்டாக இருக்கும் மிளகாத்தூளோட காரத்தை பொறுத்து நீங்கள் வந்து கூடவும் குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த பொடி வந்து எப்படி அரைக்கிறதுங்கிற வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் பொடி வெரைட்டியில் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் அதை வந்து நான் ஆட் பண்ணுறேன் வேணும்னா அதை பார்த்துக்கோங்க அது மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கறி குழம்பு சிக்கன் குழம்பு எது செஞ்சாலும் கறி வறுவல் வெரைட்டல் அந்த மாதிரி பண்ணுறதுக்கெலாம் அந்த பொடி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிங்கனாலே போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழம்பு வச்சோம்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும் இப்போ வந்து மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி மிக்சியில் அரைச்சதை சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெய் தெளிஞ்சு வரணும் அடுப்பு வந்து மீடியமாகவே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் மசாலா வந்து நல்லா வதங்கிருச்சு இந்த தக்காளியோட பச்சை வாசனையும் போய் மசாலா நல்லா சுருண்டு எண்ணெய் விட்டு வந்துச்சு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நான் வந்து சுடுதண்ணி சேர்க்குறேன் திக்னஸ் பார்த்துக்கிட்டு சுடுதண்ணி வந்து சேர்த்துக்கோங்க மொத்தமாக எல்லாத்தையும் ஊற்றிட வேணாம் பொதுவாக நம்ம கல்யாண வீடுகள்லாம் சமைக்கிறவங்க சமையக்காரவங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பொடியெல்லாம் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடுவாங்க நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதே மாதிரி அவங்கள வந்து தண்ணி ஊற்றுறதுமே பார்த்திங்கன்னா சுடுதண்ணி தான் ஊற்றுவாங்க பக்கத்தில் வந்து பெரிய அண்டாவில் தண்ணி கொதிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த சுடுதண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவ்வளோ நிறைய சமைக்கையில் பச்சை தண்ணி ஊற்றினோம்னா அவ்வளோ தண்ணி ஊற்றையில் அது கொதிச்சு வரையில உங்களுக்கு டைம் ஆகும் அதனால் எப்போயுமே சுடுதண்ணி வந்து ஒரு அண்டாவில் கொதிச்சுட்டே இருக்கும் டக்குன்னு எடுத்து ஊற்றிடுவாங்க அந்த கொதிக்கிறதும் சீக்கிரமாகவே வந்துடும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இதிலே வந்து திக்னஸ் தெரியும் எந்தளவுக்கு திக்னஸ் இருக்குதுன்னு இப்போ வந்து கரெக்டாக இருக்குது இது கொதிக்கட்டும் இப்போ தான் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம பச்சை மொச்சையே சேர்த்துக்கலாம் இது ஃப்ரெஷ்ஷான பச்சை மொச்சை தான் இது வந்து ஒரு 150 கிராம் இருக்கும் இதை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் இப்போ மேலாப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதை நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு மூடி வச்சுருக்கோம் மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்மளோட குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா ஒரு மட்டன் குழம்பு வச்ச மாதிரி நல்ல வாசனையாக இருக்கும் நான் வந்து ஒரு மூணு விசில் தான் வச்சேன் நீங்கள் வந்து வாங்கியிருக்கிற மொச்சைக்கு ஏற்ற மாதிரி விசில் வந்து வச்சுக்கோங்க இது வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்புறம் நம்ம தேங்காய் சோம்பெல்லாம் அரைச்சி ஊற்றையில் இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம் அப்போ வந்து சீக்கிரமாகவே நல்லா வெந்துடும் கரெக்டாக ரொம்பவும் உசில் வச்சோம்னா ரொம்ப குழஞ்சாப்பில் ஆயிரும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு மிக்சியில் நல்லா அடித்து வச்சுருக்கேன் இதை வந்து சேர்த்துக்கலாம் அதில் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு மீடியமான ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கலாம் சான்ஸே இல்லை ஒரு மட்டன் குழம்பு வச்சோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக
கசகசா கூட சேர்த்துக்கலாம். இதே மெத்தட்ல அதாவது பரட்டெல்லாம் வேணும்னாலும் நீங்கள் தண்ணியை வந்து கம்மியாக வச்சுக்கிட்டு அதே மாதிரி பொடியும் வந்து கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிக்கிட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வச்சிங்கன்னா நல்லா பரட்டினாப்புல இருக்கும். இது வந்து குழம்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி கூட வச்சுருக்கேன். அதே மாதிரி தக்காளியும் வந்து நீங்கள் குறைச்சிக்கணும். மிச்சம் அந்த தேங்காயையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து சோம்பு ஃப்ளேவர் தான் நல்ல ஒரு ஹைலைட் கொடுக்கும். அதனால் சோம்பு சேர்த்தோம்னா தான் கண்டிப்பாக அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீடியமான ஃப்ளேமில் நல்லா கொதிக்கிட்டு இப்போ பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து அமத்திடலாம். அமத்திட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி எல்லாமே லப்பில் போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து வந்து நம்ம காலிஃப்ளவர் மிளகு வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயை எடுத்துக்கலாம். கடாய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 வரமிளகாய், 1 டீஸ்பூன் வர கொத்தமல்லி, கருவேப்பிலையில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூடவே சின்ன துண்டாக பட்டை ஒன்று 1 கிராம் சேர்த்துக்கலாம். வந்து குழம்புலே மசாலா போட்டிருக்கிறதுனால இதில் வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கூடவே குறைச்சி சேர்த்துக்கலாம். மசாலா வாசனை பிடிக்கும்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நான் வந்து அதில் கம்மி நிறைய போட்டதுனால இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். இதில் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. கேஸ் அமத்திட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையில கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா புரிய ஆரம்பிக்குது. 1 கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் புரியா நறுக்குனதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/5 பூண்டுகள் நச்சு வச்சதை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது வந்து காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நான் முன்னாடியே காலிஃப்ளவர் வந்து சுடுதண்ணியில் வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சேர்த்துக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் போட்டு சுடுதண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ காலிஃப்ளவருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வேக வைக்கையில் மஞ்சத்தூள் போடுறதுக்கு இப்போ கொஞ்சம் பச்சாத மாதிரி இருக்குது. அதனால் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். தண்ணி எல்லாம் ஊற்றோம்னா ஏற்கனவே பாதி வெந்திருக்கும். நம்ம மூடி போட்டு வேக வைக்கையில் அந்த வேர்வை தண்ணி போட்டு அது கொஞ்சம் நல்லா இருந்து சாஃப்டாக வந்துடும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்துச்சு. நல்லா பரட்டையிலே தெரியுது நல்லா சாஃப்டாக வந்துச்சுன்னு. இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ண பொடியை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து அப்படியே நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். எண்ணெய் பத்தாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சுக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ இதில் நான் வந்து கொஞ்சமாக 1 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் வந்து இதில் கொஞ சேர்த்துக்கிறேன் ஏன்னா நான் போட்டு இந்த வரமிளகாய் வந்து காரம் இல்லாத மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துருக்கேன். காரம் வந்து பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிளகாத்தூள் வந்து ரொம்ப போட்டோம்னா ரொம்பவும் காரமாக இருக்கும். அதனால் நான் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கேன். இது வந்து நல்லா அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும். எண்ணெய் வந்து கொஞ்சமாக விட்டுக்கலாம். அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ வந்து கேஸ் அமத்திடலாம். அமத்திட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு பரட்டி விட்டுட்டு விட்டுறலாம். அவ்வளோதான் சூப்பரான காலிஃப்ளவர் மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க சாதம், பச்சை மொச்ச குழம்பு, காலிஃப்ளவர் மிளகு வறுவல் எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மகேஸ்வரி கார்த்திக் அப்படிங்கிறவங்க இந்த மொச்ச குழம்பு வந்து வச்சு காமிக்க சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. இந்த பச்சை மொச்சை வந்து சீசன் டயத்தில் தான் கிடைக்கும். ஸோ அதனால் என்னால் ட்ரை பண்ண முடியலை. ஸோ இப்போ முந்தா நாள் கூட கமெண்ட் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கேன் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு.
மொச்சம் வந்து இந்த சீசன்ல தான் கிடைக்கும் ஸோ அதனால எனக்கு கிடைச்சிச்சு கிடைச்சதுனால டக்குன்னு வந்து செஞ்சுட்டேன் ஸோ இதே மாதிரியே இந்த குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி